ஐந்தாவது உடலுடைய ஒழுக்கங்களில் ஐந்தாவதாக சொல்லப்படக்கூடியது என்னவென்றால் மிக முக்கியமானது. கணவன் மனைவி இருவரும் விளையாட வேண்டும், கொஞ்சி விளையாட வேண்டும், கட்டி அணைக்க வேண்டும், முத்தமிட வேண்டும். அவர்கள் இவைகளை செய்துவிட்டு பின்பு உடலுறவு கொண்டால் அது இனிமையானதாக இருக்கும். இவ்வாறு சிலர் செய்வதில்லை. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை கசத்து போகக்கூடிய நிலைதான் ஏற்படுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மிருகங்கள் புணர்ச்சியில் ஈடுபடுவதை கொண்டு, உடலுறவில் ஈடுபடுவதை கொண்டு உங்களில் ஒருவர் உடலுறவு கொள்ள வேண்டாம். அவ்விருவர்களுக்கு மத்தியிலே தூதுவர் இருக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். قيل عمر رسول قال القبلة والكلام. நபி அவர்களிடத்திலே தூதுவர் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது அது முத்தமிடுவதும் பேச்சும் என்று சொன்னார்கள். எனவே உடலுறவு கொள்வதற்கு முற்பாடு அந்த கணவனும் மனைவியும் இனிமையாக இன்பமாக பேசிக் கொள்வது மிகவும் பொருத்தமானதா. மற்றொரு ஹதீஸ் வந்திருக்கிறது, சலாசத்தும் மினல் ஆஜிஸ், மூன்று விடயங்கள் இயலாமையில் உள்ளதாகும். வாக்ததமின்ஹா, அந்த அவற்றில் நபி அவர்கள் எண்ணி காட்டினார்கள். வாய் யுகாரிபர் ரஜுலு, வாய் யுகாரிபர் ரஜுலு ஜாரியத்தஹு அவ் ஜௌஜதஹு ஃபயுஸீபுஹா கப்ல அன் யுஹத்திஸஹா வயுனிஸஹா வயுதாஜிஅஹா ஃபயக்ளி ஹாஜதஹு மின்ஹா கப்ல அன் தக்ளி ஹாஜதஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மூன்று விடயங்களில் பிரதானமாக எண்ணி காட்டினார்கள், கூறினார்கள். ஒரு மனிதன் தனது மனைவியிடத்திலே உடலுறவுக்காக வந்து அவளுடன் பேசாமல் அல்லது இன்பமாக பழகாமல் நல்ல முறையில் அங்குமங்கும் அந்த படுக்கையில் புரண்டு படுத்து இனிமையான முறையிலே அவனை செய்யாமல் அவளுடைய அறை வருவதற்கு முற்பாடு, அவள் உச்சிக்கு வருவதற்கு முற்பாடு இவனுடைய தேவை நிறைவேற்றப்படுவதாகும். இது இயலாமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய பயன்பாடு என்னவென்று சொன்னால், கணவன் கண்டிப்பாக கட்டாயமாக இந்த உடலுறவுக்கு முற்பாடு தனது மனைவியுடன் விளையாட வேண்டும். அதன் மூலமாக இன்பம் உச்சகட்டத்தை அடையும் என்பதாகும். இதன் காரணமாகத்தான் இமாம் அறிவு களஞ்சியம் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய யஹ்யா உலூமித்தீன் என்ற நூலில் இவ்வாறு கூறுகிறார்கள், கணவன் அவனுடைய தேவையை நிறைவேற்றிக் கொண்டான், உடலுறவின் பொழுது அவனுடைய தேவையை நிறைவேற்றிக் கொண்டான், அவன் கொஞ்சம் மனைவியிடம் தாமதமடையவும் அவனுடைய ஆசை நிறைவேறும் வரைக்கும் அவன் உச்சியை அடையும் வரைக்கும் அவன் பொறுமையாக இருக்கவும் தாமதிக்கவும் என்று சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், காரணம் அவளுக்கு இந்திரியம் வெளியாகுவது சில நேரம் தாமதமடையலாம், பின்பு அவளுடைய அந்த உச்ச நிலையை அவள் அடையலாம். அந்த நேரத்திலே கணவன் தனது தேவையை நிறைவேற்றிவிட்டு அவன் உச்ச நிலையை அடைவதற்கு முற்பாடு அவளை விட்டு நீங்கிக் கொள்வது, இறங்கிக் கொள்வது அவளுக்கு தீங்கு செய்வதாக அமையும். எனவேதான் சில நேரம் கணவன் முன்கூட்டியே அவனுடைய இந்திரியம் வெளிப்பட்டால் அந்த இந்திரியம் வெளியாகக்கூடிய சுபாவத்திலே வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்திலே கணவன் முன்கூட்டி அவனுக்கு இந்திரியம் வெளியாகிவிட்டால் அது அவன் அந்த பெண்ணை எதிர்பார்க்காவிட்டால் அது சில நேரம் அவர்களுக்கு மத்தியில் குரோதத்தையும் பகையையும் உண்டு பண்ணும். எனவே கணவனும் மனைவியும் ஒரே நேரத்தில் உச்சகட்டத்தை அடைவதும் அவர்கள் இருவருக்கும் அந்த நேரத்தில் இந்திரியம் வெளியாகுவதும் மிகவும் இனிமையானதாக இன்பமானதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறாவது,